கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அகில உலக திருச்சபையானது இன்று மறைத்தூது பணி ஞாயிறை கொண்டாடுகின்றது. இந்த நன்னாளில் மறைத்தூது பணி செய்ய நமக்கு இருக்கும் கடமை பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையான ஒரு மைய சிந்தனையை இந்த ஆண்டைய மறைத்தூது பணி ஞாயிற்றுக்கிழமைக்கு தந்திருக்கின்றார். இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். எசாயா ஆகமம் 6:8 இறைவார்த்தை இது. இந்த மைய சிந்தனைக்கு முன் ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்கப்பட வேண்டும். ஆண்டவர் கேட்ட கேள்வி, யாரை நான் அனுப்புவேன்? அந்த கேள்விக்கு பதிலாக எசாயா சொன்னதுதான், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இன்று பெரும் தொற்று நோயினால் பெரும் சுமை சுமந்து வருத்தத்தில் வாழ்ந்து பயந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் தான் இந்த கேள்வி நம்மை நோக்கி வருகிறது. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கின்றார். COVID-19 என்ற இந்த பெரும் தொற்று நோய் இந்த உலகத்தையே தாக்கி அது ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. நம்முடைய வாழ்வும் நம்முடைய உறவுகளும் எல்லாம் ஒரு புது வடிவத்தை எடுத்து கொண்டு இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் எப்படி மறைத்தூது பணியை செய்வது, பெற்றிருக்கிற அழைப்பு என்ன என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். ஆண்டவர் இயேசுவின் பணி முழுக்க முழுக்க ஒரு தூதரை பணியாகவே இருந்தது. தூதுரை பணி என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய பணிகளுள் ஒன்றல்ல. அவருடைய எல்லா பணிகளையும் இணைத்து பார்க்கும்போது அது மொத்தத்தில் ஒரு தூதரை பணியாகவே, நற்செய்தி அறிவிப்பு பணியாகவே, மறைத்தூது பணியாகவே இருந்தது. பிரியமானவர்களே, இந்த தூதுரை பணியை, ஆண்டவர் இயேசுவினுடைய தூதுரை பணியை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் திருச்சபை நிலை கொள்கின்றது. திருச்சபை வாழ்வதே அதற்காகத்தான். இதை நன்றாக புரிந்த திருச்சபை தன்னுடைய படிப்பினைகள் வாயிலாக அதை வலியுறுத்தி வந்திருக்கின்றது. 1870 முதல் வத்திக்கான் திருச்சங்கம் நடைபெற்ற போது திருச்சங்கம் நற்செய்தி பணி பற்றி ஒரு ஏடு தருவதற்கு விரும்பியது. ஆனால் ஐரோப்பாவில் ஏற்பட்ட போர் சூழலால் அந்த சங்கம் நிறைவடாமல் போனது. ஆனால் 1965 நிறைவடைந்த 2 திருச்சங்கம் அருமையான ஒரு ஏட்டை நமக்கு தந்தது. நற்செய்தி அறிவிப்பு பணி என்ற தலைப்பிலே தந்து நம்மை நற்செய்தி அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு பணிக்கு தூண்டுதல் தந்திருக்கின்றது. 1975 6 பாப்பரசர் எவஞ்சேலி நுன்சியாந்தி என்று சொல்லக்கூடிய அருமையான அப்போஸ்தலிக்க அறிவுரையை, திருத்தூதுவ ஊக்க உரையை தந்து திருச்சபை வாழ்வதே நற்செய்தி அறிவிப்பதற்காகத்தான் என்று வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொன்னார். திருச்சபை நிலை கொள்கிறதே அந்த நோக்கத்துக்காகத்தான். இயேசுவின் தூதரை பணியை தொடர்ந்து அந்த தூதை எடுத்து சொல்வதற்காகத்தான் திருச்சபை நிலை கொள்கிறது என்று கூறினார். 1930 செப்டம்பர் 20 மறுவொன்றிப்பு இயக்கம் ஆரம்பமான போது அந்த மறுவொன்றிப்பு இயக்கம் மறுவொன்றிப்பை மட்டுமல்ல, சத்தியசபைக்கு வருவதை மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பின் செய்தியை முழக்கமிட்டு அறிவிப்பதையும் தன்னுடைய தலையான கடமையாக எடுத்துக்கொண்டது. இதனுடைய விளைவாக இறை ஊழியர் மாரிவானியோ சாண்டகை தன்னுடைய கவனத்தை மறுவொன்றிப்பில் மட்டும் ஒதுக்கி நிறுத்தவில்லை. மறைத்தூது பணி செய்வதையும் தன்னுடைய தலையான கடமையாக, அடங்காத தாகமாக, விருப்பமாக ஏற்றிருந்தார். அதன் விளைவாகத்தான் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை இன்று பாரசாலை, மார்த்தாண்டம் போன்ற மறைமாவட்டங்களை கொண்டிருக்கின்றது. 2011 மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை தன்னுடைய முதல் சபை பேரவையை நடத்தியது. அதற்காக தேர்ந்து கொண்ட மைய சிந்தனை தூதுரைக்கும் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை என்பதே ஆகும். அதனை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகள் கட்கி பூனே மற்றும் குடுகாவ் மறை மாவட்டங்கள் உதயமாக வழிவகுத்தன. 2020 அக்டோபர் 1 இதோ புதியொரு வடிவம் இந்த திருச்சபைக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நற்செய்தி அறிவித்தல் பணியை தனது முதன்மையான கடமையாக கொண்ட, தன்னுடைய மறுக்க முடியாத, இன்றியமையாத, இயல்பான பணியாக கொண்ட மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை மார்த்தாண்டம் மறைமாவட்டத்தினுடைய இயல்கையையும், புத்தூர் மறைமாவட்டத்தினுடைய இயல்கையையும், குறிப்பாக
மறைத்தூது பணி செய்யும் நோக்கில் விரிவாக்கம் செய்திருக்கிறது. இந்த தருணத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மறைத்தூது பணிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பவர் தூய பவுலடியார். பவுலடியார் குருந்தியர் எழுதிய முதல் திருமுகம் 3:5-15 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். ஒரு மறைப்பணியாளர் தூதுரை பணியாளர் யார் என்பதை அவர் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். முதலாவதாக அவர் ஒரு சூழல் பெரிய இறையியல் வல்லுநராக இருந்தும் அவர் தன்னை ஒரு பணியாளராக காட்டிக்கொள்கின்றார். எல்லா இறையியலுக்கும் தாயாக இருப்பது மறைத்தூது பணியே என்பதை அவர் விளக்கி சொல்லுகின்றார். ரோமை நிர்வாகம், கிரேக்க கலாச்சார யூத தாக்கம் போன்ற சூழலில் இருந்து அங்கே ஒரு வணிகத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் இருந்தது. அந்த வணிக வாய்ப்புகளை எல்லாம் இந்த பவுலடியார் பணியாளனாக காட்டுகின்றார். பெருமை பாராட்டுவதற்கு இது இதில் எதுவும் இல்லை. தான் ஒரு பணியால் நற்செய்திக்கு பணிவிடை செய்ய வந்தவன் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். பணியாளர்களை இயக்குகின்றவர் இறைவனே. ஒரு பணியால் தன்னை இறைவனுக்கு விட்டு கொடுக்கும் போது அவரை இயக்குபவர் இறைவனே என்பது இந்த விவிலிய பகுதியிலே தெளிவாகின்றது. இன்னும் ஒரு கருத்தை ஆணித்தரமாக அவர் எடுத்து சொல்லுகிறார். நடுகிறவரும் நீர் பாய்ச்சுகிறவரும் ஒரே பணியை செய்கின்றனர். நடுகிறவர் ஒரு மறைப்பணி தளத்தை நிறுவுவர், ஆனால் இன்னொருவர் அந்த இடத்திலே நம்பிக்கையாளர்களை ஊட்டி வளர்க்கின்றார். கிறிஸ்தவ நம்பிக்கையை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வளர்க்கின்றார். இவர்கள் இருவரும் செய்வது ஒரே பணி என்பதை விளக்கி சொல்லுகின்றார். என்ன இந்த அறிவிப்பு பொருள் என்ன? சிலுவையில் இறந்து உயிர்த்து மாட்சி அடைந்த மெசியாவை குறித்த செய்தியை முழங்கி அதற்கு விளக்கம் செய்வதுதான் ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணி. இங்கே அறிவிப்பு பொருளும் அனுப்புபவரும் இயேசு கிறிஸ்துவே தான். உண்மையில் சொன்னால் நற்செய்தி பணியினுடைய முகவர் தூய ஆவியானவரே, அவரே தான் இதை செய்கின்றார். மறைத்தூது பணியாளர்கள் அனைவரும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். பவுலடியார் தன் வாழ்வை முழுக்க முழுக்க இந்த நற்செய்தி பணிக்காகவே அவர் அர்ப்பணித்தார். 3 தூதுரை பயணங்களை ஒழுங்குபடுத்தி உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தீயை மிதித்தவரை போல ஓடோடி நடந்தார். இந்த பவுலடியாரை நம்முடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக நாம் எடுத்திருக்கின்றோம். அவர் நமக்கு மறைத்தூது பணிக்கு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். இன்னும் இரண்டாவதாக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு இருக்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய இரண்டாவது பாதுகாவலராகிய புனித குழந்தை இயேசுவின் தெரசாள். பவுலடியார் ஓடி நடந்து 3 தூதரை பயணங்களை மேற்கொண்டு மறைப்பணி செய்தார் என்றால், புனித குழந்தை தெரசாள் ஒரு கன்னியர் இல்லத்திலே இருந்து ஜபத்திலும் தவத்திலும் தூதுரை இயேசுவை குழந்தையாக பாவித்து குழந்தையோடு விளையாடுவது போல வாழ்ந்து இந்த அகில உலக திருச்சபையில் மறைத்தூது பணிக்கு பாதுகாவலியாக மாறினார். சிறந்த முன்மாதிரியாக நம் முன்னிலையிலே தரப்பட்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 20 மாவட்டங்கள் மறைத்தூது பணிக்காக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் இப்போது நம்மை பார்த்து கேட்கிற, யாரை நான் அனுப்புவேன்? 20 மாவட்டங்கள் இருக்கின்றன, யாரை நான் அனுப்புவேன்? பவுலை போல ஓட விரும்புகிறீர்களா? ஓடோடி சென்று நற்செய்தி அறிவிக்க விரும்புகிறீர்களா? அல்லது குழந்தை இயேசுவின் புனித தெரசாவை போல ஒதுங்கி இருந்து ஜெபித்து நற்செய்தி பணியை வலுப்படுத்த விரும்புகிறீர்களா? நாமே நம்முடைய பணிக்கடமையை பற்றி சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்பு இறை மக்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை உண்டு. நாம் இப்போது பெரிய கோபுர கோயில்களில் இருக்கின்றோம் என நினைத்து கொண்டு நமக்கு இந்த கடமை இல்லை என்று நினைக்கக்கூடாது. கோபுர கோயில் இருப்பவர்கள் குடிசை கோயில்களை அமைத்து இயேசுவின் நற்செய்தியை இயேசுவை மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பம் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு இந்த செய்தியை அறிவித்தார், இயேசுதான் மீட்பர் என்ற செய்தியை அறிவித்தால் அது சிறந்த நற்செய்தி பணியாக இருக்கும். பிரியமான சகோதரர்களே, உண்மையில் மறைத்தூது பணி என்பது என்ன? நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை நாம் வாழ்கின்றோம். விசுவாச பிரமாணத்தில் நாம் விசுவசிக்கிறோம், ஏற்று சொல்லுகின்றோம், அறிக்கையிடுகின்றோம். அதுபோன்று விசுவாச நம்முடைய 10 கட்டளைகளிலே நாம் அதை பயில்கின்றோம், வாழ்வாக்க எல்லாம் முயற்சிக்கின்றோம். இன்னும் கிறிஸ்தவ நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை பாணியாக மாறவில்லை, லைஃப் ஸ்டைலாக மாறவில்லை. அவ்வாறு கிறிஸ்தவ நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கை பாணியாக மாறும்போது நாம் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் மாறுவோம்.
உலகுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் மாறுவதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி. இந்த பணியை செய்ய யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கின்றார். நீங்களும் நானும் சொல்ல முடியுமா, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று? யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தயாரா? இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். அந்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் தயாரானால் அவர் நம்மை இயக்குவார். தூய ஆவியை நம்மீது பொழிந்து நாம் நம்மை பேச வைப்பார், நம்மை செயல்பட வைப்பார். அவர் மீது வேரூன்றி வாழ முடியும். அவரால் இயக்கப்படும் போது இயல்பாகவே நாம் சான்று வாழ்வோம், உலகுக்கு ஒளியாகவும் உப்பாகவும் மாறுவோம். இந்த அழைப்பை மனதில் வைத்து தியானிப்போம். நாமும் புறப்படுவோம், எழுந்திடுவோம். திருத்தந்தை அழைக்கின்றார், நாமும் எழுந்து நற்செய்தியாளர்களாக எட்டு திக்கும் சென்றிடுவோம், இயேசுவின் செய்தியை எடுத்துரைப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.